இந்த காஷ்மீர் மாநில பிரச்சனையில் அந்த அது பற்றிய விஷயங்களை முதல்ல பூர்வமாக பேசிடலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதுபடி அப்படி கொடுக்கப்பட்டு அதை நீங்க வந்து தனியா ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சதுனால தான் அங்கே இப்போ உதாரணமாக யாரும் போய் இப்ப நம்ம நம்ம இந்திய இந்தியாவுடைய பிற பகுதியில் இருக்க யாரும் அங்கே போய் சுற்றுவாங்க முடியாது அது அரசாங்க கொடிகளுக்கு தான் தனி காருகளுக்கு தான் தனி கொடி அப்புறம் இது மாதிரியான பலவிதமான சலுகைகளை கொடுத்து நீங்களே அதை வந்து ஒரு தனி பகுதி போல் நீங்கள் ஆக்கி அவங்களுக்கு அவங்களுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்தனுடைய விளைவு இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்குள்ளே அவங்க இணையலை இந்த தப்பை நேரு செய்தார்னு சொல்கிறாங்களே ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி முந்நூற்றி எழுபதான ஆர்டிக்கிள் சரத்து கான்ஸ்டிடியூஷனில் எப்படி வந்தது அதுக்கு கொஞ்சம் சரத்தில் இருக்குது அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருந்தது அப்போ வார் ஆரம்பிச்சுட்டு இருந்தது அப்போதான் ஆக்சஷன் ஆச்சு ஆக்சஷன் சொன்னா அப்போ ஆர்டிகல் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் இருந்தது அந்த ஆக்ட் பிறகு மாதிரி இது வேற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆக்செப்ட் பண்ணாங்க பாவ்நகர் ஜூனாகடு போபால் மைசூரு திரவெங்கூர் எல்லாம் ஆக்சஷன் பண்ணாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கே மகாராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷன் பண்ணாங்க அப்போ மகாராஜா அப்போ இருந்தது மகாராஜா அவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷன் சைன் பண்ணாமல் ஆப்டிகேட் பண்ணிட்டார் பண்ணிட்டு அவர் பையனுக்கு கொடுத்துட்டாங்க மகனுக்கு கொடுத்துட்டாங்க நீ பண்ணுப்பான்னு இப்போ இருக்கார் அவர் கரண் அவர் ரியாசத் சதுர ரியாசத்து இருந்தார் அவர் ஆக்சேஷன் பண்ணாங்க சைன் பண்ணாங்க அதுக்கு என்டோர்ஸ்மெண்ட் யார் பண்ணாங்க ஷேக் அப்துல்லா அவர் லீடர் இருந்தார் அப்போ நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு அவர் லீடர் இருந்தார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷனில் என்ன இது இருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆக்சஷன் என்ன கண்டிஷனில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒன்லி டெஃபென்ஸு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு கம்யூனிகேஷனு கரன்சி அது வரைக்கும் தான் நாங்கள் ஆக்சஷன் பண்ணுறாங்க

கான்ஸ்டியூஷனில் போடுறாங்க அது மாதிரி கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எதுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்து இருந்ததப்போ அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சொன்னால் சண்டே நடந்துட்டு இருந்தது நம்ம காஷ்மீர் ஸ்டேட்லேருந்து ஒரு அங்க பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரைட்டு அதை திரும்பி நம்மளுக்கு வரணும் வந்த பிறகு ஒரு புதுசு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி போட்டா அங்க என்ன பண்றாங்க அது பார்க்கலாம் அது வரைக்கும் டெம்பரலி த்ரீ செவன்டி ப்ரொடெக்ஷன் நாங்க கொடுக்குறாங்க ஸ்பெஷல் அதே மாதிரி நாங்க ஆறு செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன்ல காஷ்மீர் வரைக்கும் தான் இல்லை த்ரீ செவன்டி ஏல நாங்க நாகாலாண்டுக்கு அதே மாதிரி சொல்றாங்க நாகாலாண்டுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் போட்டு ஒரு த்ரீ செவன்டி ஏ செக்ஷன் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நாகாசுக்கு எல்லாம் கிரிமினல் லாஸ் சோஷியல் லாஸ் வே ஆஃப் லைஃப் அவங்க லேண்டு எல்லாம் ப்ரொடெக்டடு இந்தியன் ரூல் வில் நாட் அப்ளை இந்தியன் லாஸ் வில் நாட் அப்ளை டு நாகாலாண்ட் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் இருக்கு அதே மாதிரி மிசோராமுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டிருக்காங்க அதே மாதிரி சிக்கிம்க்கு போட்டிருக்காங்க கண்டிஷன்ஸ் ஸ்பெஷல் கண்டிஷன் ஆறு அடிஷனல் இருக்காங்க கண்டிஷன்ஸ் இருக்கு

கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு அந்த நிலை யாருக்கு வைக்க முடியாது அந்த ஊர் ஆளுங்க தான் அந்த நிலை வச்சுட்டு அதே மாதிரி காஷ்மீர்லும் வெளி ஊர் ஆளு போய் நில வாங்க முடியாது அதே அதே மாதிரி சிக்கிம்ல போய் வாங்க முடியாது அதே சேம் கண்டிஷன் சிக்கிம்ல அப்ளை ஆறுது அதே மாதிரி நாகாலாண்ட்ல அப்ளை ஆறுது அதே மாதிரி மிசோராம்ல அப்ளை ஆறுது மணிப்பூர்ல இருக்கு எல்லாம் ட்ரைபல் ஏரியாஸில் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு அதுவும் காஷ்மீருக்கும் இருக்கு இப்போ நீங்கள் அது வாங்கினீங்க கேன்சல் பண்ணீங்க அப்ரோகேட் பண்ணீங்கன்னு சொன்னால் வெறும் காஷ்மீருக்கு எப்படி அப்ரோகேட் பண்ண முடியும் எல்லாம் ஆறு இது செக்ஷன்ஸ் எல்லாம் அப்ரோகேட் பண்ணணும்